students, 10th standard, unit number 12, plant anatomy and plant physiology. That is biology. We will cover the first lesson. Okay? So, the lesson we will see. So, that is why we will talk about the TS of monopod root. Okay? So, TS is the transverse section. Okay? So, the transverse section is the root. If you have a middle, if you have a thin segment, if you have a melisa, cut the segment. Space. And the space is the plant excess
லார்ஜ் கிரெயின்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ பிளான்டோட ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கார்டெக்ஸ். ஓகே, ஸோ கார்டெக்ஸ் கார்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னது நம்ம த்ரீ செட் தேர்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோடர்மிஸ். ஓகே, ஸோ பிளான் ஒரு ரூட்டோட அவுட்டர் மோஸ்ட் லைக் எபிடர்மிஸ். எப்படின்னா அவுட்டர் எண்டோனா இன்னர்னு அர்த்தம் உள்ள. ஓகே, அப்போ இன்னர் மோஸ்ட் லேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா எண்டோடர்மிஸ். ஓகே, சோ கார்டெக்ஸ் கார்டு வரக்கூடிய இந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா எண்டோடர்மிஸ். இந்த எண்டோடர்மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்னர் ரேடியல் வால்ஸ்லயும் டான்ஜென்ஷியல் வால்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக் லைனிங் வந்து இருக்கும். அந்த திக் லைனிங் என்னது காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, அந்த திக் லைனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்பாரியன் ஸ்ட்ரிப். இந்த திக் அந்த திக் மெம்பரேன் அந்த திக் செடிமெண்ட் வந்து என்னது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுபெரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்? சுபெரின். ஓகே, சோ இந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரேடியல் வால்ஸ்லயும் டான்ஜென்ஷியல் வால்ஸ்லயும் செல் இருக்கு அப்படின்னா என்னோட செல் இருக்கு அப்படின்னா அதோட ரேடியல் வால்ஸ்லயும் இன்னர் டான்ஜென்ஷியல் வால்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக் லேயரா வந்து அந்த சுபரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்பாரியன் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, சோ இந்த காஸ்பாரியன் ஸ்ட்ரிப் என்ன பண்ணும் பிளான்ட் அதாவது ரூட் ஹேர்ஸ் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணது இல்லையா? சோ இந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சைலம்க்கு வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே, சோ ஏன் சைலம் என்ன பண்ணும் இட் இஸ் சைலம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் வாட்டர்ஸ் ரூட் அதை அப்சர்வ் பண்ற வாட்டர் பிளான்ட் டிப் வரைக்கும் கண்டக்ட் பண்ணலாம் த்ரூ சைலம். சைலம் வழியா தான் கண்டக்ட் பண்ணும். அப்ப ரூட் ஹேர்ஸ் அப்சர்வ் பண்ற சைலம் இப்படி உள்ள அனுப்பும், வாங்கி இப்படி உள்ள அனுப்பும். ஓகே, சோ தட் இஸ் த ரோல் ஆஃப் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப். அதே மாதிரி உள்ள வந்த வாட்டர் திரும்பவும் இப்படி வெளியில போகாமலும் வந்து பார்த்தோம்னா ப்ரிவென்ட் பண்ணும் இந்த காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ் அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடியது என்ன அது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு காமனா ஃபோர்த் செக்மெண்ட் வந்து ஸ்டீல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது என்னது எண்டோடர்மிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஸ்டீல். ஓகே, சோ என்னென்னா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிசைக்கிள். உங்களுக்கு புக்ல வந்து பார்த்தா எண்டோடர்மிஸ் ஒரு சர்க்கிள் வரும், அது உள்ளவே இன்னொரு சர்க்கிள் பேரல் ஷேப் செல்ஸ் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சோ அந்த லேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைக்கிள். ஓகே, சோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் படிக்கும் போது புக்ல டயக்ராம் கூட பார்த்து கம்பேர் பண்ணி படிக்கிறோம். ஓகே, சோ அதுதான். சோ ஒன் லேயர் ஆஃப் செல் வந்து எப்படி எண்டோடர்மிஸ், அதுக்கு கீழே வரக்கூடிய இன்னொரு லேயர் உள் பக்கமா வரக்கூடிய இன்னொரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைக்கிள். ஓகே, எண்டோடர்மிஸ்க்கு உள் பக்கமா இருக்கும், அதுதான் பெரிய சைக்கிள். ஓகே, சோ இந்த பெரிய சைக்கிள் என்ன பண்ணும், இந்த பெரிய சைக்கிள் வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா லேட்ரல் ரூட்ஸ் வந்து அரைஸ் ஆகும். போத் டைகாட் அண்ட் மோனோகாட் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைக்கிள்க்கு இதே பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. எண்டோடர்மிஸ்க்கும் பெரிய சைக்கிள்க்கும் சேம் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும், கான்செப்ட் ஒண்ணுதான். ஓகே, சோ பெரிய சைக்கிள் வந்து என்ன பண்ணுவோம் அங்க இருந்துதான் உங்களுக்கு லேட்ரல் ரூட்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஓகே, சோ சைடு கீழ ரூட் மெயின் ரூட்ல இருந்து சைட்ல பிரான்சஸ் பிரான்ச்சிங் ரூட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, சோ அந்த மாதிரி லேட்ரல் ரூட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் அரைசஸ் ஃப்ரம் த பெரிய சைக்கிள். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டில். எதை நம்ம வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லுவோம், சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா வாஸ்குலர் பண்டில். ஓகே, வாஸ்குலர் பண்டில்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் சைலம் as well as phloem. Okay, so xylem என்ன பண்ணும், it is responsible for water. Okay, water conduction வந்து பார்த்தோம்னா xylem வழி நடக்கும். Phloem வந்து பார்த்தா it is responsible for the conduction of food. Okay, so plantோட root ரூட்ல வந்து பார்த்தா water absorb ஆகும், அந்த ரூட் டிப் வரைக்கும் உங்களுக்கு கேரி அவுட் பண்ணும். அதே மாதிரி பிளான்ட் டிப் இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தா ரூட் வரைக்கும் அந்த ஃபுட் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இப்போ அது வந்து சைலம் வழியாக ஃப்ளோயம் வழியாக உங்களுக்கு வந்து கண்டக்ட் ஆகும். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சைலம் வந்து பாட்டம் ஆஃப் த பிளான்ட்லேருந்து டிப்புக்கு போகும், ஃபுட்டு வந்து லீவ்ஸ் டிப்பில் தானே இருக்குது. ஸோ டிப்பில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற லீவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரூட் வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைலம் ஃப்ளோயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அது இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா வாஸ்குலர் பண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த சைலம் ஃப்ளோயம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ சைலம் ஃப்ளோயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மேனர்ல உங்களுக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆல்டர்னேட்டிவ் மேனர் தான் என்னது, ஒரு சைலம் ஒரு ஃப்ளோயம், சைலம் ஃப்ளோயம்னு சொல்லிட்டு ஒன்று விட்டு ஒன்று ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சைலம் ஃப்ளோயம் அரேஞ்ச் இன் ஆல்டர்னேட்டிவ் மேனர், ஆல்டர்னேட்டிவ் மேனர் உங்களுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னாலே அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட். ஓகே, சைலம் ஃப்ளோயம் ஆல்டர்னேட் ரேடியல் மேனர் அரேஞ்ச் ஆயிருக்கு. நவ் கமிங் டு தி சைலம். ஓகே, சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சைலம் வந்து பார்த்தோம்னா டூ டைப்ஸ் ஆஃப் சைலம் இருக்கு,
xylem. Okay, so protoxylem வந்து பார்த்தனா यंग xylem cells. Okay, younger cell அப்பறோட சைஸ் எப்படி இருக்கும்? சின்ன சின்னதா இருக்கும். Okay, அதுவே metaxylem வந்து பாத்தீங்கன்னா mature cell. அப்பறோட சைஸ் நல்லா வளர்ந்த முதிர்ந்த cells தான் வந்து metaxylem mature cell yum yum. Okay, so அப்பறோட சைஸ் வந்து பெருசா இருக்கும். Okay, இப்போ இத பாருங்க பெரிய செல்ஸ் வந்து உள்பக்கமா இருக்கு அதே மாதிரி சின்ன செல்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி பெரிஃபெரி பெரிஃபெரினா அது ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அது சென்டர் இந்த சுத்து வட்டாரம்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிஃபெரி அப்படினு சொல்வாங்க சோ அப்ப புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் தி பெரிஃபெரி அண்ட் மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் தி சென்டர் இந்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் ஆகுது ஓகே சோ நம்ம புரோட்டோசைலம் எந்த இடத்துல இருக்கோ அத பேஸ் பண்ணா எக்ஸ் ஆர்ச்சா எண்ட் ஆர்ச்சா அப்படினு சொல்லி சொல்வோம் ஓகே சோ இப்ப புரோட்டோசைலம் வந்து வெளியில இருக்கு ஓகே சோ அப்ப டுவர்ட்ஸ் தி பெரிஃபெரி அப்ப எக்ஸோ அப்பனா என்னது डायग्राम
டைகாட்க்கு மோனோகாட்க்கு அதே மாதிரி ரூட் அடுத்து ஸ்டெம் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகே, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தியரி படிக்கும் போது பக்கத்திலே வந்து டயக்ராம் படிச்சீங்க அப்படின்னா அந்த டயக்ராம் இருக்கு, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, சோ எஸ் we'll see in the next class. Okay, so next class la vandu paathana stem, okay, dicot stem, monocot stem, adala vandu paakalam. Okay, hope you understand this. Thank you.